என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயப்பனின் பிறப்பு முதல் அவருடைய அவதார நோக்கம் நிறைவடைஞ்சதா இல்லையா? மானிடனாய் பிறந்த ஐயப்பன் சபரிமலைக்கு சென்ற பிறகு என்ன ஆனாரு, எங்க போனாரு, இன்றும் உயிருடன் இருக்காரா இல்லையா? முதன் முதலில் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று ஐயப்பனை தரிசித்த முதல் நபர் யார் தெரியுமா? ஐயப்பனின் பூலோக வாழ்க்கையில் அவருடைய முடிவு என்னன்னு, சபரிமலை ஐயப்பன் பற்றி மறைக்கப்பட்ட பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும், ஐயப்ப சுவாமியோட திருவாபரண பெட்டிக்குள்ள என்னென்ன நகைகள் இருக்கு, மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்கு, ஐயப்பனுக்கு இந்த திருவாபரணங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படுது, எப்பொழுது அணிவிக்கப்படும், தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் குடிக்கொண்டிருக்கும் சுவாமி ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி மலையேறி வரும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை சுமந்து வந்து நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வது ஏன் தெரியுமா? சனி பகவான் கிட்ட ஐயப்பன் என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்தார் தெரியுமா? ஐயப்ப பக்தர்கள் இந்த விரத காலத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? ஐயப்பன் ஒரு தமிழ் கடவுளா? கேரளத்தில் அருள் புரியும் ஐயப்பனின் புகழ் தமிழ்நாட்டிற்கு பரவியது எப்படி? ஐயப்பனை தமிழர்களுக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? எதனால ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணிஞ்சுக்கிறாங்க? இது எல்லாத்துக்குமே சனி பகவான் கிட்ட ஐயப்பன் செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் காரணம். சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய போற நம்ம ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை பாக்குறதுக்கு முன்னாடி 18 படிகளை மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு மசூதிக்குள்ள போய் நுழையணும்? உண்மையில் யார் இந்த பாபர்? சுவாமி ஐயப்பனுடைய நண்பரா? இவருடைய உண்மை பெயர் என்ன? ஐயப்பன் வாழ்ந்த காலம் எது? வாவர் என்று கூறப்படும் இஸ்லாமியர் வாழ்ந்த காலம் எது? காலம் காலமாக ஐயப்ப பக்தர்களை மூடர்களாக்கி கட்டுக்கதைகளை பரப்பி சபரிமலைக்கு செல்வதற்கு முன் மசூதிக்குள் நுழைய வைத்தவர்கள் யார்னு, ஐயப்ப சுவாமிக்கு எப்படி விரதம் இருந்து மலைக்கு போகணும்னு அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலைத்தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. 18 மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஜாதி மத மொழி இனம் என்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவருடைய அருளாசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனை வருகின்றனர். மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதி பராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனுடைய தங்கையான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல வரங்களை வாங்குவா. வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வருவா. இதை பார்த்த சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வாம்சங்களும் பொருந்தி இருந்துச்சு. சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலையை அணிவித்து அந்த குழந்தையை அப்படியே காட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. இதற்கிடையில் கேரளாவில் பந்தல மகாராஜா ராஜசேகரனும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல் தவிச்சு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானை நோக்கி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு வந்திருக்காங்க. ஒரு நாள் பந்தல மகாராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டிருக்கு. மகாராஜாவுக்கு ஒரே சந்தேகம், காட்டிலிருந்து எப்படி ஒரு குழந்தையின் சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கத்துல தேடி பார்த்திருக்காரு. அப்போது ஒரு மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்திருக்காரு. தெய்வாம்சம் பொருந்திய அந்த குழந்தைய கையில தூக்கி கொஞ்சிருக்காரு பந்தல மகாராஜா. பந்தல மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி, குழந்தை இல்லையேன்னு இறைவனை நம்ம இத்தனை நாளா பிரார்த்தனை செஞ்சது வீண் போகவே இல்லை, அந்த பகவான் தான் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்துருக்காருன்னு ரொம்ப ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போயிருக்காங்க. அந்த குழந்தையை கண்ட ஜோதிடர்கள், இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை, உனது அரசு வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும், சிறுவனுக்கு 12 வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும்னு கூறியிருக்காங்க. கழுத்தில் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன்னு பெயர் சுட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காங்க.
நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று மற்றொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு ராஜராஜன்னு பெயர் சூட்டியிருக்காங்க. மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கல. மணிகண்டன் வந்த நேரம் தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஐயப்பனை குருகுலத்துக்கு அனுப்பி அனைத்து வித்தைகளையும் கற்று வர சொல்லி இருக்காங்க. மணிகண்டனும் எல்லா வித்தைகளிலும் சிறந்து விளங்கி இருக்காரு. தனக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்து குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவரோட வாய் பேச முடியாத பையனை பேச வச்சு குரு தட்சணை கொடுத்திருக்காரு. ஐயப்பன் ராஜ்யம் திரும்பியதும் பந்தல மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்வாரு. தனக்கு வயசாகிட்டே போகுது. உடனே பட்டத்து இளவரசனான மணிகண்டனை கூடிய சீக்கிரம் அரசனா முடிசூட்டணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் தீய எண்ணம் கொண்ட மந்திரி, வயசான இந்த அரசனுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த அரச பதவி கிடைக்கும்னு பார்த்தா இப்ப எங்கிருந்தோ வந்த இந்த பையனுக்கு அரச பதவி கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னு எப்படியாச்சும் மணிகண்டனை வதம் செய்யணும்னு பல சதி திட்டங்களை தீட்டுறாரு. ராணியோட மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா நஞ்ச விதைக்க ஆரம்பிக்கிறாரு. மகாராணி கிட்ட போய், உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கும் போது மன்னரையே மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் தான் அடுத்த அரசனாகி விடுவான் போலிருக்கிறது என்று ராணியின் மனதில் நஞ்சை விதைப்பான் மந்திரி. மந்திரியோட சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டது என்றும், அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புளிப்பால் கொண்டு வந்தால்தான் இந்த வயிற்றுவலி குணமாக முடியும்னு சொல்ல வைப்பா. பாசக்கார மணிகண்டனும் தன்னோட அம்மாக்கு புளிப்பால் கொடுத்தாதான் சரியாகிடும்னு, நான் இப்பவே காட்டுக்கு போய் புளிப்பால் கொண்டுட்டு வரேன்னு கிளம்பி போவாரு. பந்தல மகாராஜா எவ்வளவோ தடுத்து பார்த்தும் மணிகண்டன் கேட்க மாட்டாரு. நான் கண்டிப்பா போய் புளிப்பாலோட வந்து அம்மாவோட பிரச்சனைய சரி பண்ணுவேன்னு சொல்லி இருக்காரு. பந்தல மகாராஜா தன்னோட மகன் சாப்பிட்றதுக்காக அவருக்கு பிடிச்ச நெய் பலகாரங்களும் சிவனோட அருள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி மூன்று கண்ணுடைய முழு தேங்காயையும் அதுல விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி நெய்யை நிரப்பி இருமுடி கட்டி அனுப்பி இருக்காரு. இந்த பழக்கம் தான் இன்றைக்கும் இருமுடி கட்டும் போது நடக்குது. மூன்று கண் உடைய தேங்காவில் நெய் உள்ள வச்சு நிரப்பி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வழியில சாப்பிடுறதுக்கு தின்பண்டங்களையும் வச்சு அனுப்புறாங்க. நம்ம நல்லபடியா விரதம் இருந்து போயிருந்தா அந்த நெய் எவ்வளவு மாசம் ஆனாலும் வீணா போகாது, அப்படியே இருக்கும். சபரிமலைக்கு போறப்போ தின்பண்டங்கள் சுமை குறைஞ்சி ஐயப்பனுக்குள்ள அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்குள்ள போறாரு. காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை மகிஷி தடுத்து நிறுத்தி இருக்கா. வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிஷியோட சண்டையிட்டு இருக்காரு. மகிஷிக்கு நிலத்துல விழுந்தா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சக்தி இருந்துச்சு. அதனால நதையில தூக்கி வீசி மீண்டும் எழுந்து வர முடியாதபடி மகிஷி மேல ஒரு மிகப்பெரிய பாறைய போட்டு அது மேல ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சு நர்த்தனமாடி இருக்காரு. இறுதியில் மகிஷியும் அழிஞ்சு போயிருக்கா. ஐயப்பனோட பாதம் பட்டதும் அரக்கி மகிஷி ஒரு அழகான பெண்ணாக தோன்றி ஐயப்பனோட பாதம் பணிஞ்சிருக்கா. என்னை காப்பாத்தின நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கா. அப்போ ஐயப்பன், சபரிமலைக்கு எந்த வருஷம் கன்னிசாமி மாலை போட்டு என்ன தரிசனம் செய்ய வரலையோ அப்ப உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. நீங்க என் சன்னதிக்கு பக்கத்திலேயே மஞ்சள் மாதாவா இருந்து இங்க வரும் பக்தர்கள் குறைகளை நிறைவேற்றி வாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் லீலாவதி, மஞ்சள் மாதா, மாளிகை புரத்தம்மாங்கிற பேர்ல அருள் பாலிச்சுட்டு வரா மகிஷி. எருமை உருவம் கொண்ட மகிஷிய வாபரன் உதவியோட வதம் செஞ்சு எருமை கொல்லியான அந்த இடத்த எருமேலி எரிமேலின்னு சொல்லப்படுது. அந்த எரிமேலியில வாபரனை இங்கேயே இருந்து என்னை பார்க்க வரும் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நேராம பார்த்து காவல் புரிய சொல்லி இருக்காரு. மகிஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சுட்டு புலிகளை பார்க்க போறாரு. புலிகள் எல்லாம் ஐயப்பனை பார்த்து வணங்கி தன்னோட தோல் மீது அமர வைத்து நூற்றுக்கணக்கான புலிப்படை சூழ பந்தல நாட்டுக்கு வந்திருக்காரு ஐயப்பன். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த அனைவரும் வாயடிச்சு போய் உறைஞ்சு நின்னுருக்காங்க. யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாத புலியோட மடியிலிருந்து பால் எடுத்துவான்னு சொல்லி அனுப்புனா நூற்றுக்கணக்கான புலிப்படை சூழ அரண்மனைக்கு வந்ததை பார்த்து செஞ்ச தவறுக்கு மந்திரியும் மகாராணியும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும், நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது, அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன்னு கூறியிருக்காரு. மகனை பிரிய போகிறோமே என்று மனமுடைந்த பந்தல மன்னன் ஐயப்பனிடம், பகவானே, நீங்க எங்க கூட இருந்ததுக்கு அடையாளமா நான் ஒரு கோயில் கட்ட விரும்புறேன், அதை எங்க கட்டணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஐயப்பன் ஒரு அம்பை எடுத்து எய்திருக்காரு. இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கேயே ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்திருக்கு. அங்கு 18 படிகளுடன் கிழக்கே நோக்கி
தனக்கும் பக்கத்தில் மாளிகை பொருத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றதா கூறப்படுது. மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரு பந்தள மன்னன் ஊன் உறக்கமில்லாமல் அவரே நேரடியாக மேற்பார்வை கொண்டு 18 படியோடு கூடிய அழகிய கோவில கட்டியிருக்காரு. பக்கத்திலேயே மகிஷிக்கு கோவிலின் இடதுபுறம் மாளிகை புரத்தம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கிட்டதால அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கிற மாளிகை புரத்தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலிச்சுட்டு வராங்க. ஐயப்பன் தன்னுடைய ராஜவம்சத்து பெற்றோருக்காக ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்று உத்திர நட்சத்திரத்தில் பொன்னம்பலமேடு என்ற இடத்தில் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். இதுக்காக இன்னைக்கும் ராஜவம்சத்து வாரிசுகள் தங்கம் வைரம் உட்பட பல்வேறு ஆபரணங்களை ஐயப்பனுக்கு சாத்தி ஜோதியை தரிசிப்பது வழக்கமாயிருந்து வருது. தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய வந்த ஹரிஹரன் மகன் மணிகண்டன் மகிஷியை வதம் செய்து தேவலோகம் சென்றதாகவும் ராஜவம்சத்து பெற்றோருக்காக மகர ஜோதியாகவும் கலியுக மக்களின் கஷ்டங்களை தீர்க்க சபரிமலையில் 18 படிமேல் தியான நிலையில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. கடுமையான விரதமிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஏதேனும் இடையூறோ ஆபத்தோ ஏற்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து தன்னுடைய பக்தர்களை காக்க மணிகண்டன் எந்த ரூபத்தை எடுத்தாலும் நம் கண் முன் வந்து நிற்பார். இந்த அனுபவத்தை சபரிமலைக்கு சென்ற பல பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டோ இல்லை ஒரு பாலத்து மேலே நின்றுக்கிட்டோ கீழே எட்டி பார்த்தா நமக்கு பின்னாடி வர்றவங்களோ அந்த இடத்த எட்டி பார்ப்பாங்க. ஏன் எதுக்கு எப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. கேட்டால் தெரியலை அவங்க எட்டி பார்த்தாங்க அதான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சில நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலும் வழி வழியாக நடந்து வரும் சம்பிரதாயங்களின் அடிப்படையிலும் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதேதான் சபரிமலையில் அமைந்திருக்கும் பாபர் சுவாமியின் தரிசனமும் காலம் காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருது. பாபர் ஒரு முஸ்லீம் சுவாமி, ஐயப்பனின் தளபதி. ஐயப்ப சுவாமியும் பாபரும் இணைப்பிரியா தோழர்களாய் இருந்தாங்க. ஐயப்பன் போருக்கு சென்ற போது பாபர் தான் அவருக்கு உதவி செஞ்சாரு. ஐயப்பனுக்கும் பாபருக்கும் இடையே போரெல்லாம் நடந்திருக்கு. அதுல ஐயப்பனே பாபர்கிட்ட தோற்று போனதாகவும் அதனால ஐயப்ப சுவாமி தான் வீற்றிருக்கும் மலையிலேயே பாபருக்கும் ஒரு இடம் அளித்து தன்னை தரிசிக்க வருவோர் அனைவரும் பாபர் சுவாமியை முதலில் தரிசித்து விட்டு அதற்கு பிறகு தன்னை தரிசனம் செய்ய வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரையும் தன்னுடனேயே சேர்த்து கொண்டார் என்று காலம் காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. மோகினி அவதாரம் காலத்தில் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னா அப்பொழுது இஸ்லாமே இல்லையே, பிறகு எப்படி முகமதியரான பாபர் ஐயப்பனுக்கு நண்பராய் இருந்திருக்க முடியும்னு யாராச்சும் கேட்டா என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சும்மா இருங்க, எங்க நம்பிக்கையை கெடுக்காதீங்கன்னு கோபப்படுவாங்க சில ஐயப்ப பக்தர்கள். ஆனா அவங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது சபரிமலை ஐயப்பனின் வரலாறும் பாபர் சுவாமியின் தோற்றமும் தான். மோகினி அவதாரத்தில் ஐயப்பன் பிறந்தது கலியுக தொடக்கத்தில். ஐயப்பனின் அவதாரம் நிகழ்ந்த ஆண்டு உறுதியா யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் நிச்சயமா மன்னர் ஆட்சி தொடங்கிய 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதே எல்லாரோட நம்பிக்கையாயிருக்கு. இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வந்தது வெறும் 800 ஆண்டுகளுக்கு முன்புதான். அப்படி இருக்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஐயப்பன் வரலாற்றில் 800 ஆண்டுகளுக்கு முன் வந்த பாபர் எப்படி நுழைந்தார்? சுவாமி ஐயப்பன் அவதாரம் எடுத்தார்னே வச்சுக்கிட்டாலும் இறைவனால் ஒரு கொள்ளையனை அதிலும் ஒரு மனிதனை வெல்ல முடியாதா? அப்படியே வெல்ல முடியலன்னா அவர் என்ன கடவுள்? எதையும் யோசிக்காமல் பாபர் சுவாமிதான் பேட்டை சாஸ்தா என்பதை மறந்தனர். 40 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எந்த விரதமும் இருக்காத மசூதிக்குள் நுழைந்து பாபர் சமாதியில் இருக்கும் ஆட்களிடம் விபூதி வாங்கி பூசிக்கிறாங்க. அப்போ யார்தான் இந்த பாபர்னு கேட்கிறவங்களுக்கான உண்மை வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போறது. பாபரன் பாபரான கதை. சுவாமி ஐயப்பனுடைய கதையை பற்றி கேட்டா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதனால நம்ம புலிப்பால் கொண்டு வர ஐயப்பன் காட்டுக்குள்ள போனதுல இருந்து பார்க்கலாம்.
சுவாமி ஐயப்பன் காட்டுக்குள்ள போறதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களான பூத கணங்களின் தலைவனான வாபரன ஐயப்பனுக்கு துணையா அனுப்பி வைப்பாரு. மகிஷி எருமை தலையுடனும் மனித உடலுடனும் இருந்தவள். அவளை வதம் செய்ததால் அந்த இடத்திற்கு எருமை கொல்லி என்றழைக்கப்பட்டு இன்று எருமேலி எரிமேலின்னு அழைக்கப்படுது. மகிஷியுடனான போரில் ஐயப்பனுக்கு துணையாக வாபரனுடைய குழு கலந்து கொண்டது. போரின் முடிவில் மகிஷி வதம் முடிந்த பிறகு அந்த மகிழ்ச்சியில் வாபரனும் அவனுடைய கூட்டாட்களும் சேர்ந்து வேடம் அணிந்து நடனமாடுவார்கள். அதுதான் இன்றளவும் கடைபிடிக்கப்படும் பேட்டை துள்ளல் நிகழ்வாயிருக்கு. அதன் பிறகு புலியோடு அரண்மனைக்கு திரும்பும் ஐயப்பனோடு காட்டின் எல்லை வரை வந்து வழி அனுப்பும் போது ஐயப்பன் வாபரனை அழைத்து வனத்தின் எல்லையான எரிமேலியிலேயே தாங்கள் தங்கியிருக்க வேண்டும் எனவும், என்னை தரிசிக்க காட்டு வழியாக சபரிமலை வரும் பக்தர்களை கொடிய வன விலங்குகளிலிருந்து காத்து வருமாறு கட்டளையிட்டிருக்காரு. அதன்படியே பூத கணங்களின் தலைவனான வாபரனும் அவருடைய சகாக்களும் அங்கேயே தங்கி காட்டின் காவல் தெய்வமாகினர். தர்மசாஸ்தா வேறில்லை, பேட்டை சாஸ்தா வேறில்லை என அரண்மனையில் தன் தந்தையான பந்தல மகாராஜாவுக்கு ஆன்மீக உபதேசம் செய்தார் சுவாமி ஐயப்பன். பேட்டை சாஸ்தாவான வாபரனுக்கு தந்தையை கோவில் கட்டவும், தன் அம்பு விழும் இடத்தில் தனக்கு 18 தத்துவ படியுள்ள ஒரு கோவிலும், தனக்கு இடப்பக்கம் தன்னை மணக்க வரங்கேட்ட உருவமும் மனமும் மாறிய மகிஷிக்கு கொஞ்சம் தள்ளி மஞ்சள் மாதாங்கிற பெயரில் மற்றொரு கோவில் கட்டுமாறு கட்டளையிட்டு மறைந்தார். அதன்படி பந்தல மன்னன் பரிவாரங்களுடன் கோவில் கட்ட சபரிமலைக்கு புறப்பட்டு சென்றார். அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் வாபரன் பந்தல மன்னனை சந்தித்து அவரை யாரும் அறியாமல் பொன்னம்பலமேட்டிற்கு கூட்டிச் சென்று தர்மசாஸ்தாவிடம் சேர்த்தார். மன்னன் மீண்டும் ஒரு முறை உபதேசம் பெற்றார். எஞ்சியிருந்த சந்தேகங்களும் தீர்ந்து தெளிவு பெற்றார் பந்தல மன்னன். வாபரன் மீண்டும் யாரும் அறியாமல் மன்னனை பரிவாரங்கள் தூங்கும் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். பந்தல மன்னன் ஐயப்பனின் கட்டளைப்படியும் அகத்திய முனிவரின் உபதேசங்களின்படியும் முதலில் எரிமேலியில் வாபரனுக்கும் பின் சபரிமலையில் ஐயப்பனுக்கும் மஞ்சள் மாதாவிற்கும் கோவில்கள் அமைத்து பிரதிஷ்டை செய்து உற்சவமும் நடத்தினார். இதுதான் எருமேலி பேட்டை சாஸ்தாவான வாபரன் கதை. அன்று முதல் தன் சன்னதியிலிருந்து பேட்டை துள்ளி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை காப்பாற்றி வருகிறார் வாபரன். நம் நாட்டினுள் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்லாமியர்கள் நுழைந்தனர். அவர்கள் வந்த நோக்கமே வேறு. அந்த காலத்தில் பிளவுபட்டிருந்த நம் நாட்டு மன்னர்கள் பல்வேறு காரணங்களுக்காக அவர்களிடம் சரணடைந்தனர். அதில் பந்தல மன்னன் ராஜசேகரனுடைய வாரிசுகளும் ஒருவர். அமீர் காதி, சைனுதீன், பகதூர் பாபா, பாபர் முசலியார் என்ற இஸ்லாமிய குடும்பத்திற்கு எரிமேலியில் பள்ளிவாசல் அமைத்து ஐயப்ப பக்தர்களிடம் நிதி வசூல் செய்து கொள்ள அனுமதித்து செப்புப்பட்டயம் எழுதி கொடுத்தார் பந்தல மன்னர் வாரிசு. எரிமேலி பள்ளிவாசலில் சமாதி வைக்கப்பட்டுள்ள முஸ்லீமின் பெயர் பாபர் என்றும், பெதருதீன் என்றும், சிக்கந்தர் ஷா என்றும், அலியார்த்தங்கள் என அவர்களுக்குள்ளேயே பல சர்ச்சைகள் உண்டு. பள்ளிவாசல்களை அமைத்து கொண்ட முஸ்லீம்கள் ஐயப்ப பக்தர்களிடையே வாவர் என்ற பொய்க்கதையை பரப்பினார்கள். ஐயப்ப சுவாமி வாவர் என்ற முஸ்லீமை வெல்ல முடியாமல் தோழனாக்கி கொண்டதாகவும், ஐயப்பனுக்கு சொந்தமான எருமேலியை ஐயப்பன் வாபரனுக்கு தந்ததாகவும், அதனாலேயே முதல் மரியாதையை வாபருக்கு செலுத்தி அவரிடம் அனுமதி பெற்ற பின்னே சபரிமலைக்கு செல்ல வேண்டுமென பலவிதமான கதைகள் கட்டினார்கள். நாளடைவில் கள்ளம் கபடமறியாத ஏமாளிகளாகிய ஐயப்ப பக்தர்கள் வாபர சுவாமியை மறந்தார்கள். வாபர சுவாமிதான் பேட்டை சாஸ்தா என்பதை மறந்தார்கள். வாபர சுவாமிக்கு பதில் வாவர் சமாதியை கும்பிட ஆரம்பித்தார்கள். முஸ்லீம்களை திருப்திப்படுத்த புனித பள்ளிக்கெட்டில் ஓம் சின்னத்திற்கு பதிலாக பிறை சின்னம் பொறித்து கொண்டார்கள். பக்தர்களின் பணம் பள்ளிவாசலில் கொட்ட கொட்டென்று கொட்ட தொடங்கியது. ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்களின் லட்சக்கணக்கான பணத்தை பெற்று அந்த பள்ளிவாசலும் முஸ்லீம் சமுதாயமும் உயர்ந்து கொண்டே இருந்தது. கடவுள்னு வரும்போது ஜாதி மத பேதம் பார்க்க கூடாதுதான். ஆனால் பாபர் சுவாமியை நம்பும் இஸ்லாமியர் ஐயப்பனை நம்பாததும் அவருக்கு மதிப்பளிக்காததும் வேதனை தரக்கூடிய ஒரு செயல். ஆனால் ஐயப்ப பக்தர்கள் ஒருபோதும் பேதம் பார்ப்பதில்லை. இதில் வேடிக்கை என்னன்னா, பாபர் சமாதியில் இருப்பவர்கள் உட்பட எந்த முஸ்லீமும் ஐயப்ப சுவாமியை நம்பவில்லை. நாங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டோம்னு சொல்வாங்க. ஐயப்பனை நம்பாமல், விரதமேதும் இல்லாமல், அசைவ உணவு உண்ணும் முஸ்லீம்களிடம் ஐயப்ப பக்தர்கள் திருநீறு பெற்றுக் கொள்கிறார்கள்.
இந்த பொய்கதைக்கு இனியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஐயப்ப சுவாமியின் வழிபாட்டு முறைகளை அர்த்தம் புரிந்து கடைபிடிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேட்டா, இப்போ நாங்க சொல்ல போற புத்தகங்களை நீங்க தேடி படிச்சா உங்களுக்கே உண்மை புரிய வரும். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பற்றிய மூல நூல் பூதநாதோ பாக்கியானம் என்ற சமஸ்கிருத நூல். இது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. மலையாளத்தில் இதன் மொழிபெயர்ப்பு கல்லறையீக்கல், கிருஷ்ணன் கர்த்தா அவர்களால் 1928 வெளியானது. இந்த நூலின் பெயர் பூதநாதோ பாக்கியானம், கிளிப்பாட்டு என்பதாகும். இதுவே முதல் மலையாள நூல். இரண்டாவதாக, இந்த மூல நூலை தழுவி உரைநடையில் மலையாள மொழியில் பி என் கிருஷ்ணுண்ணி என்பவர் 1938 ஸ்ரீ பூதநாதன் என்ற நூலை வெளியிட்டார். இப்போ நாங்க சொன்ன இந்த இரண்டு நூல்களிலுமே வாபர சுவாமியை பற்றி தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாபர் என்ற எந்த முஸ்லீமை பற்றிய செய்தியும் இடம்பெறவில்லை. அடுத்ததா, 1946 வித்வான் குருமல்லூர் நாராயண பிள்ளை என்பவர் மலையாள மொழியில் பூதநாத சர்வஸ்வம் என்ற நூலை வெளியிட்டார். 1984 ஆஷ்ரமம் தாமோதரன் என்பவர் வெளியிட்ட ஐயப்ப ஸ்வரவம் என்ற மலையாள நூல். 1988 ஆஸ்திகமணி ஏ சுப்பிரமணிய ஐயர் வெளியிட்ட ஐயப்பன் பெருமை என்ற தமிழ் நூல் முதலிய பல நூல்களை பரிசோதித்ததில் வாவர் என்ற முஸ்லீம் இஸ்லாமை பற்றிய கதைகள் ஒரு இடைச்செருகல் என்பது தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சுவாமி ஐயப்பனும் இஸ்லாமிய வாவரும் நண்பரா இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சுவாமி ஐயப்பனுக்கு உள்ள பல பெயர்களில் நெய்யபிஷேக பெரியன் என்ற பெயரும் ஒன்று. மாலை போட்டு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தேங்காய் உள்ளே நெய்யை ஊற்றி அதை இருமுடி கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என பாடிக்கொண்டு சரண கோஷம் முழங்க ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போவாங்க. ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு அதிசயம். அது ஏன் தேங்காயில நெய் ஊற்றி எடுத்துட்டு போகணும்னு கேட்டா, ஆண்டிற்கு ஒரு முறை ஐயப்பனை காண பந்தல மகாராஜா போகும்போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் எடுத்து செல்வார். நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும். அது மட்டுமில்லாம சபரிமலை ஐயப்பன் விஷ்ணுவின் அம்சமாகவும் சிவனின் அம்சமாகவும் இருக்கதால தேங்காயில், அதாவது சிவனை போன்று மூன்று கண் உடைய தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான பசு நெய் ஊற்றி எடுத்துட்டு போயிருக்காரு. பந்தல மகாராஜா ஐயப்பனை காண நடந்தே மலையேறி போயிருக்காரு. மலையை அடைய பல நாட்கள் ஆகியிருக்கு. அதனால கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கத்தை உருவாக்கி இருக்காரு. இதை நினைவுபடுத்தும் வகையிலேயே சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி செல்லும் போது நெய் தேங்காய் கொண்டு செல்வது முக்கியமான ஒன்றா ஆகியிருந்திருக்கு. நெய் தேங்காய் கொண்டு போய் அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக மறுபடியும் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. சபரிமலை ஐயப்பனின் சிலை கடந்த 1800 வரை மரத்தால் செய்யப்பட்ட தாறு சிலையாக தான் இருந்திருக்கு. அதன் காரணமாக அப்போது வரை சுவாமிக்கு நெய்யபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்கே உள்ள நெய் தோணியில் கொட்டிவிட்டு வரும் பழக்கமும் இருந்திருக்கு. இப்போ கூட பழைய முறையை பின்பற்றக்கூடிய கேரள ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் செய்யாமல் நெய் தோணியில் கொட்டிவிட்டு அதிலிருந்து கொஞ்சோண்டு நெய்யை பிரசாதமாக எடுத்துகிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நேரடியாக ஐயப்ப சுவாமிக்கு நெய்யபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பிரசாதத்தை பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சபரிமலை யாத்திரை புறப்படும் பக்தர்கள் இரு முடி கட்டி புறப்படுவாங்க. இதில் ஒரு முடியில் சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருட்கள் இருக்கும், மற்றொன்றில் அவர்கள் தேவைக்குரிய உணவுப் பொருட்கள் இருக்கும். மலையை நோக்கி அவர்கள் செல்ல செல்ல உணவுப் பொருட்கள் குறைந்து கொண்டே போய் இறைவனின் சன்னிதானத்திற்கு அருகே செல்லும் போது அவர்கள் உணவுப் பொருட்கள் அடங்கிய முடி குறைந்திருக்கும். சுவாமிக்குரிய அபிஷேக பொருட்கள் முடி மட்டும் அப்படியே மிஞ்சி இருக்கும். இது ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை அடையும் நிலையை உணர்த்துகிறது. மானிடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் போது இறைவன் மீதுள்ள பக்தி ஒரு முடியாகவும் நம் உலக தேவைகளாகிய லௌகீகம் ஒரு முடியாகவும் இருக்கிறது. இரண்டு அம்சங்களுடனேயே தான் நாம் இறைவனை தேடுகிறோம். அந்த தேடலில் மெய்ஞானம் கிட்ட கிட்ட நம் லௌகீக பற்று குறைந்து மறைந்து போகிறது. இறைபக்தி ஒன்றுதான் மிஞ்சுகிறது. அப்பொழுதுதான் இறைவனடியும் தரிசனமாகிறது. இதுவே இருமுடி உணர்த்தும் தத்துவம். அடுத்ததா, சபரிமலைக்கு இருமுடி சுமந்த முதல் நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்படுவார். அப்பொழுது அவருடைய தந்தையான பந்தல மகாராஜா வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாத வகையிலான உணவுகளை மற்றொரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டி கொடுத்து அனுப்புவார். இரு முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே. ஒருமுறை பந்தல மகாராஜா, எனக்கு வயதாகிவிட்டது, நான் உன்னை காண வேண்டுமானால் வனத்திற்குள் எப்படியப்பா வருவது என ஐயப்பன் கிட்ட கேட்கிறாரு. அதற்கு சுவாமி ஐயப்பன், நீங்கள் என்னை காண வரும்போது பந்தலத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார்னு பதில் அளிச்சிருக்காரு. பந்தல மன்னன் ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக வச்சிருந்திருப்பாரு. அவர் புறப்படும் போது கருடனும் வழிகாட்டியிருக்காரு. அன்று தொடங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதி நாளன்று பந்தலத்திலிருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டுறாரு. வயதான பந்தல மன்னன் மலையேற சிரமப்பட்டு, ஐயோ அப்பா என கூறிக்கொண்டே மலையேறி வந்ததால் நாளடைவில் அதுவே ஐயப்பா என்று ஆகிவிட்டதாக சொல்லுவாங்க. 18 படிகளின் மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது 18 படிகள். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக விற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம், கார்த்திகை முதல் தேதி மாலையணிந்து ஒரு மண்டலம் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவது. அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வராங்க. மனதில் பக்தி இன்றி விரதங்களை கடைபிடிக்காத பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. இந்த படிகளுக்கு தந்திர முறையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத்தன்மையும் புனர்தாரணம் செய்து வருகின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1, இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் இந்த 18 எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேர், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18, இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகளும் இருக்கு. இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் ஈயம், பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்துதான் 18 படிகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிண்டிபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடித்துவை, பாசம், சக்கரம், ஹலம், மலுக், முஷலா ஆகிய 18 போர்க்கருவிகளை கொண்டுதான் இந்த 18 படிகளையும் உருவாக்கி இருக்காங்க. ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? முதல் படி விஷாத யோகம், பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் தீயவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். 2 படி சாங்கிய யோகம், பரமாத்மாவே என்னுடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது 2 படி. 3 படி கர்ம யோகம், உபதேசம் பெற்றால் போதுமா, மனம் பக்குவம் அடைய வேண்டாமா, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் மனப்பக்குவம்தான் 3 படி. 4 படி ஞான கர்ம சந்நியாச யோகம், பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாம எது மீதுமே பற்றில்லாம பரமனை அடையும் வழியில் முன்னேறுவதுதான் 4 படி. 5 படி சந்நியாச யோகம், 5 படி சந்நியாச யோகம், நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது 5 படி.
ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுதான் ஆறாம் படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு உணர்வது ஏழாம் படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதுதான் எட்டாம் படி. ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜகுஹ்ய யோகம். கடவுள் பக்தி இருந்தால் மட்டுமே பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு உணர்ந்து கொள்வது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே பார்க்க வேண்டும். இதுதான் பத்தாம் படி. பதினோராம் படி விஸ்வரூப தரிசனம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது பதினோராம் படி. பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரெண்டாம் படி. பதிமூன்றாம் படி விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பதிமூன்றாம் படி. பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி. பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மில் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி. பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமமென்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி. பதினேழாம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதினேழாவது படி. பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி. சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம். நம் பாரத தேசத்தை ஆட்சி செய்து வந்த பல்வேறு மன்னர்களும் பொன்னையும் பொருளையும் கோவில் திருப்பணிகளுக்கும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் அந்த விக்கிரகங்களுக்கு அணிவிக்கப்படும் பொன் ஆபரணங்கள் என இந்தியாவில் உள்ள பல்வேறு கோவில்களில் பல நூற்றாண்டுகளாகவே மூலவர் உற்சவர் சிலைகளுக்கு தங்க ஆபரணங்களை வாரி வழங்கி இருக்காங்க. அதில் பல கோவில்களுக்கு தானமாக அழிக்கப்பட்ட தங்க நகைகளும் ஆபரணங்களும் வேற்று நாட்டவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுல ஒரு சில கோவில்கள் மட்டும் இன்னும் அந்த பழங்கால நகைகளை ரொம்ப பத்திரமா பொக்கிஷமா பாதுகாத்து வராங்க. அந்த வரிசையில் மிகவும் புகழ்பெற்ற வருஷத்துல ஒரு சில நாட்கள் மட்டும் வெளியில் எடுத்து வரப்படும் சுவாமி ஐயப்பனின் பொக்கிஷ நகைகள் அடங்கிய பெட்டி திருவாபரண பெட்டின்னு அழைக்கப்படுது. எல்லா கோவில்லையுமே அந்த சாமிக்கான நகைகளை கோவில்ல தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஐயப்பனுடைய நகைகள் மட்டும் ரொம்ப பத்திரமா பல நூற்றாண்டுகளாகவே பந்தல அரண்மனை குடும்பத்தினரின் பாதுகாப்பில் தான் வைக்கப்பட்டிருக்கு. கேரள அரசாங்கம் புகழ்பெற்ற பல கோவில்களை சபரிமலை கோவில் கூட கேரள தேவஸ்தானத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாலும் இன்னும் ஐயப்பனுடைய நகைகளை மட்டும் பந்தல குடும்பத்துக்கிட்ட இருந்து யாரும் வாங்க முடியலை. கோவிலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த பரம்பரை நகைகள் எப்பொழுதுமே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எப்பொழுதெல்லாம் ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கணுமோ அப்பொழுதெல்லாம் இந்த பந்தல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐயப்பனுடைய நகைகளை சபரிமலைக்கு கொண்டு வந்து சுவாமிக்கு அணிவித்த பிறகு மறுபடியும் அவங்களோட அரண்மனைக்கே திரும்ப எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஐயப்ப சுவாமியோட இந்த நகைகள் சுத்தமான பசும் தங்கத்தால உருவாக்கப்பட்டது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த நகைகள் ஐயப்ப சுவாமி போட்டிருந்த நகைகளே கிடையாது. பன்னெடுங்காலத்திற்கு முன்பு பந்தல மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த திருவாபரணம் வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே வெளியில் கொண்டு வரப்படும். அதுல மிக முக்கியமான ஒரு நாள் தான் மகரஜோதி தரிசனம்.
மகர ஜோதி தரிசனத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பந்தல் அரண்மனையிலிருந்து திருவாபரணத்திற்கு பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக பந்தல மன்னர், குடும்ப பிரதிநிதி உட்பட அனைவரும் காத்திருப்பாங்க. இந்த 3 பெட்டிகளையும் கொண்டு வந்து அவங்க அரச குடும்பத்து குலதெய்வமான வலிய கோய்க்கால் சாஸ்தா கோவில், அந்த கோவிலின் முன்பு இந்த 3 பெட்டிகளையும் வச்சுட்டு திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் கிட்ட பந்தல அரண்மனையில் உள்ளவங்க ஒப்படைச்சிடுவாங்க. மதியம் வரை இந்த 3 பெட்டிகளும் அந்த சாஸ்தா கோவிலிலேயே பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து மதியத்திற்கு மேல் இந்த பெட்டிகளை எடுத்துட்டு போக 18 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்களுடன் ஒரு குருசாமிக்கும் அந்த கோவில் பூசாரி மாலை போட்டு அவங்கள சபரிமலைக்கு போக தயார்படுத்துவார். வானில் கருடன் வந்து திருவாபரணத்தை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண யாத்திரையே புறப்படும். அந்த சமயத்தில் கருட பகவான் வானத்தில் வட்டமிட்ட பிறகுதான் பந்தல் குடும்பத்து குலக்கோவிலில் இருந்து திருவாபரண பெட்டிகள் புறப்படும். இது ஒவ்வொரு வருஷமும் பல நூற்றாண்டுகளாகவே நடந்துட்டுருக்க ஒரு அதிசயமான நிகழ்வு. இங்கே இருந்து சபரிமலை போகிற வரைக்கும் இந்த பருந்து ஆபரண பெட்டி கூடவே வருமா. திருவாபரணத்தின் 3 நாள் ஊர்வலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்குது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஊர்வலத்தில் இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே அரச குடும்பத்தினரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் விரதமிருந்து வராங்க. காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக கடந்துதான் இந்த திருவாபரண பெட்டியை சபரிமலைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி அவங்க கடந்து வர பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சபரிமலைக்கு பெட்டியை எடுத்துட்டு போக தயாராகும் போது பந்தல வம்சத்தில் இருக்கக்கூடிய வயதான ஒரு ராஜா ஒருத்தர் இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தை சேர்ந்த மற்றொரு ராஜா கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து இந்த திருவாபரணங்களுக்கு பாதுகாப்பா நீ கூடவே சபரிமலை வரைக்கும் போகணும்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாராம். அப்படி திருவாபரண பெட்டிகளை எடுத்துட்டு போற இவங்க நேரா சபரிமலைக்கு போவாங்கன்னு பார்த்தா அங்க போகாம இவங்க பந்தல அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க கைப்போழா அரண்மனைக்கு போவாங்களாம். இந்த கைப்பூழா அரண்மனையில் தான் பந்தல குடும்பத்து ராணிகள் எல்லாம் இருப்பாங்களா. அதில் வயதில் மூத்த ராணி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிய பிறகு ஐயப்பனுடைய திருவாபரண பெட்டிகளை எடுத்துக்கிட்டு நடந்தே 6 மலைகளை மட்டும் இல்லாமல் பல கோவில்களையும் கடந்து அந்த கோவில்களில் காத்திருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் திருவாபரண பெட்டி தரிசனம் கொடுத்துட்டு பம்பை ஆற்றங்கரையை அடைந்து அடுத்து சரங்குத்திக்கு சென்று அடுத்ததாக 18 படிகளை கடந்து ஐயப்பன் சன்னிதானத்திற்கு முன் இந்த திருவாபரண பெட்டிகள் நிற்கும். ஐயப்ப சுவாமியுடைய நகைகள் மொத்தம் 3 பெட்டிகளில் இருக்கும். முதல் பெட்டி திருவாபரண பெட்டி, 2ஆம் பெட்டி வெள்ளி பெட்டி, 3ஆம் பெட்டி கொடி பெட்டி. இதில் திருவாபரண பெட்டி மட்டும்தான் ஐயப்ப சுவாமியோட சன்னிதானத்துக்குள்ளே போகும். இதில் மட்டும்தான் ஐயப்பனுடைய நகைகள் இருக்கும். 2வது பெட்டியான வெள்ளி பெட்டியும் கொடி பெட்டியும் மாளிகைபுரத்தம்மன் சன்னிதிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்னென்ன நகைகள் இந்த திருவாபரண பெட்டிகளில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயப்பன் சன்னதியில் கொடுக்கப்படும் முக்கியமான திருவாபரண பெட்டியில் தர்மசாஸ்தாவை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் இருக்கும். திருமுகம், அதாவது முகக்கவசம், பிரபா மண்டலம், சுவாமிக்கு பின் இருக்கக்கூடிய பெரிய வளைவு, பெரிய கத்தி, சிறிய கத்தி, யானை விக்கிரகம், புலி விக்கிரகம், வெள்ளியால் சுற்றப்பட்ட வலம்புரி சங்கு, பூக்களை வைக்கக்கூடிய தங்கத்தட்டு, பூரண புஷ்கலா தேவியரோட உருவங்கள், நவரத்ன மோதிரம், சரப்பள்ளி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்னங்களால் ஆன மணிமாலை, தங்க எருக்கம்பூக்களால் ஆன மாலையும் சுவாமி ஐயப்பனுடைய முதல் திருவாபரண பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். 2வது பெட்டியான வெள்ளிப்பெட்டியில் தங்கக்குடம் ஒன்றும் மற்ற பூஜை பாத்திரங்களும் இருக்கும். இந்த தங்க குடத்தால் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படும். அடுத்ததாக 3வது பெட்டியான கொடி பெட்டியில் யானைக்கான நெற்றி பட்டம், தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலை வம்சத்தை சேர்ந்த 2 பிரிவினருடைய கொடிகள் இருக்கும். பந்தல அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லாமல் யார் இந்த தலைப்பாறை உடும்பாறை பிரிவினர்னா, சுவாமி ஐயப்பன் போர் செய்யும் பொழுது அவருக்கு உதவியாக இருந்த 2 வம்சத்தை சேர்ந்த தளபதிகளோட கொடிதான் இந்த 3வது பெட்டியில் இருக்கும். 3வது கொடிப்பெட்டியில் குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். கொடிப்பெட்டியில் உள்ள பொருட்களால் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிகைபுரத்தம்மன் சரங்குத்தி வரையில் யானையில் பவனி வருவாங்க.
இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் பருக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பந்தல அரண்மனையில இருந்து பல நூற்றாண்டுகள் பழமையான மிகவும் விலை உயர்ந்த ஐயப்பனுடைய திருவாபரண பெட்டி புறப்பட்டு சபரிமலையை வந்தடையும். எதனால இந்த ஒரு தினத்தில் இவ்வளவு விசேஷமா சபரிமலை இருக்குதுன்னா, தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் கிட்ட சுவாமி ஐயப்பன் வருடத்தில் ஒரு நாள் என்னுடைய பக்தர்களுக்கு தவ கோலத்திலிருந்து கண் விழித்து ஜோதி ரூபத்தில் காட்சியளிப்பேன்னு வாக்களிப்பாரு. அதுக்காகத்தான் அன்றைய தினம் ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் திருவாபரணங்கள் எல்லாம் பூட்டி ஆராதனை காட்டும் சமயத்தில் வானில் 3 முறை பறந்து வட்டமிடும். அதோடு சுவாமி ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சியளிப்பாரு. மகர விளக்கு பூஜை சபரிமலை சன்னிதானத்தில் நடைபெறும் சமயத்தில் பொன்னம்பலமேட்டில் ஒளிரும் ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பாங்க. தங்க ஆபரணங்கள் அணிந்து காட்சி தரும் ஐயப்பனுக்கான கோடி கண்கள் வேண்டும். மகர ஜோதி தரிசனம் அன்று திருவாபரணத்தில் வரும் சாஸ்தாவின் திருமுகத்தில் அழகான முறுக்கு மீசை தெரிவதை நம்ம பார்க்க முடியும். திருவாபரண ஊர்வலத்தையும் அந்த ஆபரண பெட்டி சன்னிதானத்தை அடைவதை காண்பதே ஒரு மிகப்பெரிய பரவசமான அனுபவமாயிருக்கும். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என்னுடைய பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டிருக்காரு. அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. 7.5 சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவங்கள நான் பிடிச்சிக்குவேன், அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் எப்படி அவங்களுடைய தொழிலை செஞ்சிட்ருக்காங்களோ அதே போல் என்னுடைய வேலையை நான் சரியான நேரத்தில் செய்கிறேன். படைத்தல் அழித்தல் ஆக்குதல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதே போலவே மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நான் அவங்கள தண்டிச்சுட்ருக்கேன். அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா தர்மம் எப்படி வாழும்னு சனீஸ்வரர் கேட்டிருக்காரு. சனி பகவானின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன், சரி இனிமே நீங்கள் தர தண்டனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, அந்த தண்டனைகளை என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சனி பகவான், ஒருவருடைய 7.5 சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோத்துக்கே வழி இல்லாமல் நான் அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவனை கட்டாந்தரையிலும் பாறையிலும் நான் உறங்க வைப்பேன். என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்தில் தண்டனையாக கொடுக்க முடியும்னு ஐயப்ப சுவாமியை பார்த்து சனி பகவான் கேட்டிருக்காரு. அதற்கு பொன் முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் நான் என்னுடைய பக்தர்களுக்கு அளிப்பேன், எப்படின்னு கேளுங்க அப்படின்னு ஐயப்ப சுவாமி விரத முறைகளை வகுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள். தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள்னு சொல்லியிருக்காரு. அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, அந்த கருப்பு நிற ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை நான் உடுத்த செய்வேன். காலணிகளை அணிய விடாமல் முடி திருத்தி கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமியே என்று அழைக்கச் செய்வேன். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என்னுடைய பக்தர்களை நான் நீராடச் செய்வேன். என்னுடைய பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிரமத்துடன் மேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள். அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கொண்டிருந்திருக்காரு.
தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தியுடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார். இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து சனி பகவானுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு சுவாமி ஐயப்பன். கருப்பு நிற ஆடைகள் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதனால குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம்முடைய உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்தில் சபரிமலையில் அதிகமான குளிரும் இருக்கும் அப்படிங்கிறதால அந்த குளிரையும் தாங்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்கின்றனர். சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம். அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தொருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஐயப்பன். குளிர்ந்த நீரில் இரண்டு வேளைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்தவர் ஐயப்பன். அதனால ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி வகுத்துள்ள விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவருடைய அருளாசியை பெற்று வாருங்கள். தன்னலமற்ற குணத்தை கொண்டவர் தன்னிடம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பவர் சபரிமலை ஐயப்பன். எதுக்காக சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி எழும். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம்ங்கிறது மலையின் மேல் இருப்பதால் பல கஷ்டங்களை தாண்டிதான் அந்த இறைவனை நம்ம தரிசனம் செய்ய முடியும். தரிசனத்திற்காக செல்லும் வழியில் ஏற்படும் இடர்பாடுகளை நம்ம தாங்கிக்கிறதுக்காக எடுக்கப்படும் பயிற்சிகள் தான் இந்த கடுமையான விரதம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் காலம்ங்கிறது தான் இந்த விரதம் காலம். சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் 60 நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. 60 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப கடினமாக இருந்ததால அதனை ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்களா குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்குன்னு விரதம் இருக்கீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து போகிறது தான் சரியான முறை. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. சுய கட்டுப்பாடும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்னைக்கு மாலை போட்டுக்குவாங்க. அன்னைக்கு நட்சத்திரம் திதியெல்லாம் பார்க்க தேவையில்லை. எதனாலன்னா குளிர்காலத்தின் தொடக்க நாள் தான் கார்த்திகை முதல் நாள். நம்மளோட உடம்பை அப்போதுலேருந்தே தயார்படுத்திக்கிட்டாதான் குளிர் நிரம்பிய மார்கழி தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்குங்கிறத கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை போட்டுக்கிறாங்க. சபரிமலை புனித பயணம்ங்கிறது உணர்ச்சிகளின் ஒரு சோதனை தான். மாலையிட்டு மாலை சவிட்டி திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் விரதம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்தன் எப்போ மாலை போட்டுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட விரதம் ஆரம்பமாகுது. மலை பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை போட்டுக்கிறாங்க. இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்க ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை தான் அணிஞ்சிக்கணும். எதனாலன்னா துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணருக்கு உரியது. விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர், கோபமற்றவர். அவருடைய மனமும் உடலும் குளிர்ந்த தன்மை வாய்ந்தது. பார்க்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான். அவருடைய நினைவாக துளசி மாலை அணியப்படுது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடிகள் தாக்காது, இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே தாக்காது. உயர்ந்த மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் அந்த வியாதிகளை தீர்த்து வைப்பதற்காக துளசி மாலை அணிஞ்சுக்கிறாங்க. மலை மீது குடி கொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆரோக்கியமும் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்காத சிலர் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிற எலத்தங்கொட்டையில் தயாரிக்கப்பட்ட போலி மாலையையும் போலியான துளசி மாலையையும் பவள மாலையையும் தாமரை இலை மாலையையும் அணிஞ்சுக்கிறாங்க.
இந்த மாலை போட்டாதான் சபரிமலைக்கு போக முடியுமா? எதனால மாலை போட்டுக்கணும்னு கேட்டா, மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு மணிகண்டன்கிற பெயரே ஏற்பட்டுச்சு. மாலை அணிந்தவர் அனைவருமே மணிகண்டனோட மறுபிம்பங்கள்னு நினைவூட்டுவதற்காக தான் இந்த மாலை போட்டுக்கப்படுது. துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நம்மளே போட்டுக்க கூடாது. ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்க உள்ள அர்ச்சகர்கள் கிட்ட கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைக்கப்பட்டு முறையான பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த மாலையை நம்ம போட்டுக்கணும். தக்க குருநாதர் கிடைக்காதவங்க இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையால ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலையை போட்டுக்கலாம். யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவங்கள நம்மளோட குருநாதர் அப்படிங்கிறத மறக்க கூடாது. மாலை அணிந்தவுடன் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய அந்த குருநாதருக்கு கொடுக்கணும். உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குருமார்களின் கையால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டவங்க அடுத்து தினமும் அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்கணும். இதனால உடம்பு சுத்தமாகறதோடு மட்டுமில்லாமல் உடல் களைப்பும் நீங்கும். இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட முடியும். பக்தர்கள் சபரிமலைக்கு போகும்போது பம்பையில குளிச்சுட்டு தான் தரிசனத்துக்கு போகணும். பம்பையில் தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதனால நம் உடம்பானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்ததா நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். வீட்டில் உள்ள ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு தினமும் பூக்கள் வைக்கணும். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தினம்தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைச்சுதான் நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எச்சில் படாத பழ வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சு கூட பூஜை பண்ணலாம். காலையிலும் மாலையிலும் 108 சரணம் சொல்லிதான் ஐயப்பனை பூஜை செய்யணும். ஐயப்பன் விரதம் இருக்கும்போது சாப்பிடாம தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. காலையில் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம். இதே போன்று மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம். இப்படி மாலை போட்டுக்கிட்ட காலங்களில் கடுமையான மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். மனம் வாக்கு காயமாகிய மூன்றினாலும் பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டுகள் பார்ப்பதை நிறுத்தி நாடகம் கூத்து திரைப்படத்தை தவிர்க்க வேண்டும். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சுவாமிகளின் உடைகள் கருப்பு நீலம் காவி நிறத்தில் இருக்கணும். எதனாலனா கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும் நீல வண்ணம் அணிவதால் தர்ம சாஸ்தாவையும் பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும் பச்சை வண்ணம் ஸ்ரீமத் நாராயணனையும் திருப்திப்படுத்துமா. இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களா இருந்திருக்கு. காவி நிற உடை என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம். காவி கட்டியவன் மீண்டும் இல்லறத்துக்கு திரும்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும். இதை பெரும்பாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்படி வண்ண வண்ண ஆடைகளை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை நிற கொடிய காடின் நடுவே பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து போகும்போது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கருப்பு நீல நிற ஆடைகளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லாமல் இருக்கும்போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்தி கொள்வதற்காகவே காலணிகளை அணியாமல் 48 நாட்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்தது. சில நேரம் செங்குத்தான மீட்டிலும் சில நேரம் கிடுகிடு பாதாளத்திலும் ஏறவும் இறங்கவும் வேண்டியிருக்கும். அப்போ செருப்பு போட்டிருந்தா விளைவு விபரீதமாகிடுங்கிறதால தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் செருப்புக்கு கிடையாது. அதனால தான் செருப்பு போடாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம செருப்பு போட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உள்ளங்கால்கள் ரொம்ப மிருதுவா மாறியிருக்கும். முரட்டு தன்மை கொண்ட காணகத்தில் கல்லையும் முள்ளையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்காது. அதனால தான் காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளிச்சு கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மலை பயணத்தின் போது எதிர்பாராத நேரிடும் திடீர் மழை குளிர் காற்றை நம்ம சமாளிக்க முடியும். நம்மளோட உடம்புக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாது. அதனால தான் குடை பிடிப்பதையும் காலணி அணிவதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க.
சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து போகும். இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து குடிகொண்டு விடுமா, கண் விழிக்க முடியாத நிலை ஏற்படுமா. பெரும்பாலும் சபரிமலைக்கு போறவங்க இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும். இதனால அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும். அதனால தான் விரத நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எதனால மாலை போட்டுக்கிறவங்க முடி வெட்டிக்கிறதோ முகசவரமோ செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? முக திருத்தமும் முடி திருத்தமும் என்னோட அழகை மற்றவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுது. முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது, இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி செய்யப்படுது. மொட்டை போடப்பட்ட முகம் எப்படி அழகை இழந்து காட்சி தருமோ அதை மாதிரி தான் அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிக்காது. என்னுடைய சிந்தனையை மற்றவர்கள் வேறு திசையில் திருப்பிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது. அடுத்து மது அருந்துபவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் மாலை போட்டுக்கிட்ட பிறகு இதை அறவே விட்டுடணும். எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதை ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிடும். தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவே இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுது. சிகரெட் பிடிக்கிறதால நரம்புகள் தளர்ந்து போகுது, செய்யத்தகாத செயல்களை செய்ய தோண்டுது. சபரிமலை இருக்கும் இடம் நான்கு புறமும் பள்ளத்தாக்கால நிறைஞ்சிருக்குது. போதை பொருட்களை வழக்கமாய் கொண்டவன் அந்த போதையின் காரணமாக தவறி விழுந்து விடலாம், மலையேற முடியாமல் மயங்கி களைத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தீய செயல்களெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாலை போட்டிருக்கவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பழக்கமாக மாறி மலையில் நடக்கும் போதும் நம்முடைய பயணத்தை தொடர விடாமல் களைப்பையும் சலிப்புடன் கூடிய சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திடுமா. அதே மாதிரி இரவு நேரத்திலும் சிறிய துண்ட விரிச்சியை தூங்க பழகிக்கணும். மலை பயணத்தின் போது அதிகமாக சுமைகளை எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த விரத காலத்திலும் நாம் பாய் தலையணை போர்வையை வச்சு தூங்கி பழகிட்டா மலைக்கு போகும்போது அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனால தான் காட்டில் ஒரு துண்டை விரிச்சு படுக்கிறதன் மூலமாக கொடிய விஷ ஜந்துக்களின் அபாயத்தில் இருந்தும் நம்ம தப்பிக்க முடியுமா? எப்படி தெரியுமா? துண்டில் தேயில் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அதே வேறு ஒரு கனத்த போர்வையில் தேலோ மற்ற ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது சிரமம். அதே போன்று மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா? எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும். பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும். பேச்சை முடிக்கும் போதும் சாமி சரணம்னு சொல்லணும். இதனால பணிவும் பக்தியும் வளருமா? போடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது, பேசக்கூடிய பேச்சு இவ்வுலகுக்குரியது. எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம். அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்ட தான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க. பார்க்கும் போதும் பிரியும் போதும் சரணம் சொல்வதும் கடைபிடிக்கப்படுது. துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் கலந்துக்க கூடாது. எதனாலன்னா துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் மலை பிரயாணத்துக்கு தயாராய் உள்ள உடல் நிலையை கெடுத்து விடலாம் அப்படிங்கிறதால குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டிட்டு வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம்ங்கிறதால இது தடை செய்யப்பட்டிருக்கு. மாலை அணிந்திருப்பவரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களின் முகத்தினை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் பார்ப்பதை தவிர்க்கணும். இந்த சமயத்தில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில தங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பூ புனித நீராட்டு விழாவுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ மேற்சொன்ன காரணங்களிலாலேயோ போகக்கூடாது. இதே விதமான விளக்கத்தை உள்ளடக்கியே மாத விளக்கான பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடையும் ஏற்படுத்தியிருக்காங்க. மாத விளக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமா? அதனால தான் ஐயப்ப சுவாமிகளை கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க.
யோகப்பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து 10 ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அளிப்பதென்பது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன். குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. 48 நாட்கள் கடுமையான விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று விட்டு வந்த பிறகு பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயரா சொட்டி இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். மனதார அந்த ஐயப்பனை நினைத்து விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குங்கிறத நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா உணருவீங்க. இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். இந்த கட்டுப்பாடுகளை சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால மீறிடுவாங்க. இதை பார்த்த மற்ற ஐயப்ப சாமிகள் நம்மளும் அப்படி செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஓரிருவர் தவறு செய்தால் அதனால் ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறான பாதையில போயிடாதீங்க. ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகளை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட வினைகளையும் தீமைகளையும் செய்தால் நம்முடன் வரக்கூடியதும் அந்த கெட்ட வினைகள்தான். இதை மனதில் நிலை நிறுத்தி ஐயப்ப சுவாமியின் விரதத்தை கடைபிடித்து வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூடவும் ஐயப்ப பக்தர்கள் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.